கோல்டு கிங் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ உங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கொடுங்க. ஸோ எமர்ஜென்சி இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெலிட்டும் பண்ணிவிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ஸ்வாப் லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் 10,000 ரூபா வந்துட்டு கட்டிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க பிரதர், ஏன்னா இவனுங்க எல்லாருமே ஃப்ராடு பசங்க தான். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதல்ல இந்த ஆப்பை உங்களுடைய மொபைல்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, உங்களுடைய மொபைல் நம்பரை மாற்றிட்டு, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் இது எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுட்டிங்கனாலே வந்துட்டு போதும். நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இவனுங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். சின்ன தம்பி பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா சார் ஹெல்ப் பண்ணுங்கள், ஸோ இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே தான் பிரதர், உங்கள் அதாவது வந்து கோல்டு கிங்குக்கு அவருக்கு சொன்னது தான், நீங்கள் இதில் இருக்கிற வந்துட்டு 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் இவனுங்களுக்கெல்லாம் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், கோல்டு கிங்கு பிரதருக்கு சொன்னதான், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். மிஸ்டர் எட்வின் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா 2 லட்சரூபா லாஸ் பண்ணிட்டேன் இந்த கார் வாலா ஆன்லைன் ஜாப் அப்படின்ற ஒரு இதன் மூலயமா. ஸோ புத்திக்கட்டு போய் இதில் பண்ணிட்டேன் நான், நான் இது என்ன பிரதர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இதில் உங்களை ஏமாற்றியிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் உடனடியாக வந்துட்டு நீங்கள் 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை சைபர் கிரைம் வந்து போர்ட்டலில் கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்காமலாம் இருக்காதிங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஃபர்தராக ஆக்ஷன் அப்படின்றத வந்துட்டு எடுப்பாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம மாட்டிங்கன்னா அதில் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது வராது. அதனால் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்பல்சரி வந்துட்டு இது அவங்க சைட்லேருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ யார் என்ன இவங்க எப்படி ஏமாத்துறாங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் ப்ரூஃப் எல்லாத்தையுமே வச்சு கம்ப்ளைண்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கின்றது. கணேஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதே போல தான் மெசேஜ் வந்துச்சு. ஸோ என்னோடய டேட்டாஸ் எல்லாம் இருக்குது, ரிமூவ் பண்ண சொல்லி வந்துட்டு பீஸ் கட்ட சொல்லியிருந்தேன், கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு நீ யாரா முதல்ல அப்படின்னு சொல்லி நான் பிடிச்சி நல்லா வந்து திட்டி விட்டு அப்புறம் ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு வந்துட்டு சொன்னால் சரி அனுப்பிக்கோ, யாருக்கு வேணால் அனுப்பிக்கிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தான். பெருசாக இவங்கெல்லாம் நான் வந்து மதிக்கவே கிடையாது. ஸோ நான் வந்துட்டு நம்ம தெரிஞ்சவங்க இவங்கள்ட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் எல்லாமே வந்துட்டு இது பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் எல்லாமே வச்சுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் யாராவது மாட்டியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வந்துட்டு இதில் எதுவுமே பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா போலி. ஸோ இவனுங்க வந்துட்டு நீங்கள் தைரியமாக பேசினாலும் உங்ககிட்ட வரமாட்டானுங்க, இது உங்களோட லைஃபை நீங்கள் தான் வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரம் டைம் எடுத்து நீங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கிறது ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் பார்க்குற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா இதை பற்றி தெரியாமலே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது மாதிரி பிரச்சனையில் ஸ்ட்ரகிள் ஆகி மாட்டிட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் பிரதர், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தமிழ் செல்வி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா கேஷியலாக நான் வந்துட்டு 20,000 லோன் எடுத்திருந்தேன் சார், எனக்கு 18,000 தான் கொடுத்தாங்க. நான் ஒரு 3 மாதமாக கட்டலை, அப்புறம் வந்துட்டு 1 மாதம் பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ 2 மாதம் வந்துட்டு பேமெண்ட் கட்டதுனால நோட்டீஸை வீட்டுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் வந்துட்டு அதில் சைன் போட்டு கொடுங்க. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆளுங்க வருவாங்க, கோர்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பணத்தை கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்றது மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன பண்ணுறது, இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி லீகல் அப்படின்றது போகும், நோட்டீஸ் வர சைன் போட்டு கொடுங்க அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா கேஷி அப்படின்றது ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ லீகல் அப்படின்றது கம்பல்சரி போகும், ஃப்யூச்சரில் போகும். 3 மாதம் 4 மாதம் நீங்கள் கட்டாமல் இருக்கீங்கன்னா அப்போ கம்பல்சரி வந்துட்டு லீகல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது சிபில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட்டு, பெனாலிட்டி, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் லீகல் இஷ்யூ, ஃப்யூச்சரில் வீடு விசிட்டிங் அப்படின்றது, வீடு விசிட்டிங் ஆஃப்டர் வந்துட்டு லீகல் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. பட் இது நோட்டீஸ் அனுப்புகிறோம், கோர்ட்டுக்கு வந்து சைன் பண்ணுங்கள், இல்லை இங்கே சைன் பண்ணுங்கள், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ணி விட்ருங்க. அபி கிரியேஷன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, ஒரு பெரிய ப்ராப்ளம் பிரதர், கிரெடிட் பில்லை பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து நான் பேமெண்ட் இது பண்ணல. ஸோ கோர்ட்டில் வந்துட்டு போட போகிறோன்னு வந்துட்டு சொல்கிறாங்க, உடனே பேமெண்ட் பண்ண வந்துட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கேன் பட் ரிப்ளை வந்துட்டு சரி வரல. ஓகே பிரதர், ஒன் டைம் வந்துட்டு இது பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க பிரதர். அதாவது உங்களுக்கு பயப்பட தேவையில்ல, ஏன்னா இதை பொறுத்தளவுக்கு இவனுங்கெல்லாம் வந்துட்டு கோர்ட்டுன்றதை வந்துட்டு அதுவே சின்ன விஷயமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு எப்படி சொல்லுவானுன்னா கலெக்டர்லேருந்து, கமிஷன்லேருந்து, தாசில்தார்லேருந்து எல்லாத்தையும் இழுத்துருவாங்க இவனுங்க கலெக்ஷன் பண்ணுறதுக்காக.
அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் லீகல் போகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது, நம்ம என்ன வந்துட்டு இது பண்ணிட்டோம்ட்டோம், திருடிட்டோம்ட்டோம், அதனால் கிடையாது. ஸோ இதனால் முதல் பாதிப்பு என்னென்னா சிவில் இம்பாக்டு, லேட் பேமெண்ட் சார்ஜஸு, பெனால்ட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு விசிட்டிங் இருக்கும். லாஸ்ட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு லீகல் அப்படின்றது போகும். லீகல்லாம் உங்களை எடுத்தோடனே தூக்கி உள்ளே வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பேசி உங்களை வந்து பணம் கட்ட சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி கட்டாமல் இருக்கீங்க, கட்டிடுங்க, வாங்கின காசை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போகாமல் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த பேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டி விட்ருங்க, இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இவனுக்கு இந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இதை மட்டும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி விட்ருங்க பிரதர், அதுவே போதும். விஜய் பாபு பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சார் வணக்கம், தினந்தோறும் நான் உங்கள் வீடியோ வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் போடுகின்ற பதிவு அப்படின்றது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றது இருக்குது. என்னென்னா, இந்த 7 days அப்ளிகேஷனில் நம்ம லோன் எடுத்துருக்குறோம், அவனுங்க நம்மளுடைய காண்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே எடுத்துக்கிறானுங்க. அப்போ அவனுங்க வந்துட்டு காண்டாக்ட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டானுங்கன்னா அந்த காண்டாக்ட் லிஸ்ட்டை நம்ம எப்படி வந்துட்டு டெலீட் பண்ணுறது, ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த காண்டாக்ட் லிஸ்ட் அப்படின்றது அவனால் பேக்கப் அப்படின்றது எடுக்க முடியாது. ஸோ அவன் போய் லைவாக பார்க்க முடியும். அதுதான் ப்ளே ஸ்டோர். அந்த ப்ளே ஸ்டோர் என்ன பண்ணோம்னா, உங்களுடைய டீட்டெயில் அவங்களோட சிஸ்டமில் ஸ்டோர் ஆகாமல் ஸ்டோர் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது பக் இந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருக்குது அப்படின்னா அதை அலோவ் பண்ணாது. அதை அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய டீட்டெயிலெல்லாம் அவங்களோட சிஸ்டமில் சேவ் பண்ணுற மாதிரி கேட்ட அப்ளிகேஷன்லாம் லட்சக்கணக்கில் வந்துட்டு மில்லியன் கணக்கில் அதை வந்துட்டு பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அது பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் அவன் என்ன செஞ்சுருப்பான், ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது எடுத்து வச்சுருப்பான். அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு நிறைய டேட்டாஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு 2500 பேர் இதில் மாட்டுறாங்க. இது வந்து பழைய கணக்கு. இப்போ வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 5000, அதாவது 2500 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் மட்டுமேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பேர் வந்து இதில் மாட்டுறாங்க அப்படின்றது பாருங்கள். அதனால் இவன் இந்த டேட்டாவை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ உங்கள் பேரை போட்டிங்க சேவ் பண்ண முடியாது. உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் பேர்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் இன்சில் வச்சா நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய கன்ஃபியூஷன் வரும். இவன் ஒன்றும் வந்துட்டு லீகலாக இருக்கிறவங்க கிடையாது. அந்த டேட்டாஸ்லாம் ஒரு ஃபோல்டர் போட்டு தனியாக ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு. அதனால் இவன் வந்துட்டு ஃப்ராடு அப்படின்றதுனால ஜஸ்ட்டு ஒரு 4 நாள் 5 நாள் நம்ம சொல்கிற அந்த 8 விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 4 நாள் 5 நாள் இது வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது சரியாயிடும். ஸோ இப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அந்த காண்டாக்ட் லிஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்கிறத நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா அவனோட டிவைஸில் இருக்கிறது இல்லை, இது உங்களுடைய மொபைலில் இருக்கிறது தான். அதனால தான் உடனடியாக ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம். ஸோ லைவாக அவன் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக தான் ஆப்பை வந்துட்டு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம். சபீர் முகமது பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹாய் சார், நான் ஹெச்டிபி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் எடுத்திருக்கேன். இது போல் என்னுடைய வந்துட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த மாதம் நான் கட்டலைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பேங்க் தரப்பை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நீங்கள் 1 மாதம் கட்டலை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வரும் இல்லை கால்ஸ் வரும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அந்த 1 மாதம் 2 மாதமும் மாறக்குள்ள தான் இந்த விசிட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அடுத்த கட்ட மூவ் அப்படின்றத வந்துட்டு போகும்போது தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் லாஸ்க்காக இது பண்ணுறீங்கன்னா எப்படியா இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் ரெக்கவர் அப்படின்றது ஆகும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பேங்க்கோட தரப்பில் இது போல் வந்துட்டு மெயில் பண்ணி இந்த மாதிரி நான் பேமெண்ட் வாங்கி இந்த லோன் எடுத்திருந்தேன், என்னால் இப்போ இந்த மந்த்து கட்டமுன்னா நெக்ஸ்ட் மந்த்து சேர்த்து கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ரீசன் என்னவோ அதை நீங்கள் ப்ராப்பராக மெயில் பண்ணிட்டீங்கனாலே ஸோ மேக்ஸிமம் இந்த இதில் எந்த ப்ராப்ளம் வராது. அண்ட் அதே சமயம் இது ஸ்கிப்பாக என்னாகும் பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படியாக இருந்தாலும் நீங்கள் டைம் கேட்டால் அவங்க டைம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ஸு, பெனால்ட்டி, சிபில் இம்பாக்ட்டு, ஸோ ஃப்யூச்சரில் வீடு விசிட்டிங் பண்ணுறது, லீகல் ஆக்ஷன், ஸோ இது எல்லாமே வந்துட்டு மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இதுக்கு ஒரு எண்டு அப்படின்றது இருக்குன்னா 1 மந்த் அபோவ் போகாதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் சொல்லுவேன். ஸோ 1 மந்த் அபோவ் போகிறீங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு பேமெண்ட் வருது அப்படின்னா அது எல்லாத்தையுமே டோட்டலாக 0 பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் பெட்டராக இருக்கும். நீங்கள் அதை தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் இம்பாக்டு, அந்த லோடு அதிகமாகிடும். இப்போ எப்படின்னா வந்துட்டு அமௌண்ட் அதிகமாக போகிறது, இந்த சிபில் இம்பாக்ட் ரெண்டாவது வேற எங்கேயும் நம்ம போய் ட்ரை கூட பண்ண முடியாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். நந்தகுமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ ஃபோட்டோ எடுத்து தப்பாக வந்துட்டு அனுப்புகிறாங்க ப்ரோ ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரதர், இந்த ஃப்ராடு பசங்களோட வேலையே இது தான். இப்படி அனுப்பி தான் மிரட்டி பணம் வாங்கி இவனுங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கானுங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதல்ல இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் இது எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருங்க. நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், அதுவே போதும். வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை.
அப்போ பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃபைனான்ஸு, தானி ஃபைனான்ஸு இது எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதில் அப்ளை பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கால் பண்ணி பேசுனாங்க, ப்ராசஸிங் ஃபீஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு, அப்புறம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து கட்ட சொல்கிறாங்க, அமௌண்ட்டை வந்துட்டு கட்டுனா லோன் வந்துட்டு போட்டு தரேன்னு வந்து சொல்கிறாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. தயவு செஞ்சு கட்டிடாதீங்க. இது வந்துட்டு லோன் அதாவது உங்களுக்கு லோனை கொடுத்துட்டு தான் உங்களுடைய வந்துட்டு லோன் கொடுக்கக்குள்ளே அதில் ப்ராசஸிங் ஃபீஸு இந்த லோட்டு லோஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பிடிக்கணும். லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட இருந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்குறது அப்படின்றது வந்துட்டு கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க. அண்ட் அதே போல் உங்கள்கிட்ட இங்கே பேசினது ரிலையன்ஸோ இல்லை வந்து தானியோட அஃபிஷியலோ வந்துட்டு கிடையாது. இது இந்த பேரை வச்சு சில ஃப்ராடுங்க வந்துட்டு இந்த வேலைகளை பார்த்துட்ருக்கானுங்க. தயவு செஞ்சு பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஆடை நம்பி பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க. கீர்த்தி சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா சிஆரில் பிஎஃப்லேருந்து அவருக்கு மாதம் மாதம் பென்ஷன் அப்படின்றது வந்துட்டுருக்கு. 15,000 முதல்ல வந்துட்டு இருந்துச்சு, அதை வச்சு 2,00,000 வாங்கினோம். இப்போ 40,000 வந்துட்டுருக்கு. மறுபடியும் லோன் அப்ளை பண்ண போனால் வந்துட்டு முடியாது, லோன் கடன் வந்துட்டு அடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ தான் நாங்கள் தருவோம்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு இதை அடைக்கிறதுக்கே வந்துட்டு 2 இயர் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இது எப்படி வாங்குறது, எவ்வளோ தருவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் பென்ஷனை வச்சு வாங்கினோம்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எங்கே போய் கேட்டீங்க, எங்கே உங்களுக்கு லோன் கொடுத்தாங்க அப்படின்றது நீங்கள் சொல்லலை. அது சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா லோன் பென்ஷனுக்குன்னு வந்துட்டு நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் நீங்கள் எந்த பேங்க்கில் இந்த அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுதோ அங்கே போய் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் நீங்கள் 2,00,000 வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அங்கே இல்லைனா நீங்கள் வந்து ஆப்போசிட் பேங்க்கில் நீங்கள் வேறு எங்கே வேணால் வந்துட்டு கேட்கலாம். நீங்கள் கவர்மெண்ட்டில் டைப் எஸ்பிஐயில் கேட்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு பிஓபியில் கேட்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பென்ஷனை வச்சு கம்பல்சரி வந்துட்டு கொடுப்பாங்க. பென்ஷன் இருக்கிறவங்களுக்கு தேடி வந்து லோன் கொடுப்பாங்க. தனியார் இந்த ஹெச்டிஎஃப்சி ஐசிசி இந்த மாதிரிக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக லோன் கிடைக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். வேலு பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் லிங்க் அனுப்புங்கன்னா வந்துட்டு ஒன்று ப்ளீஸ் அப்படின்னு வந்துட்டு இதில் ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர் எல்லா வீடியோவிலையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்படின்றத நான் கொடுத்துருவேன். நான் கொடுக்காமலாம் வந்துட்டு இருக்க மாட்டேன். ஸோ லிங்க்கை வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதிலே வந்துட்டு இருக்கும், இந்த வீடியோ கிளியும் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து டேக் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளியும் வந்துட்டு லிங்க்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் போய் வந்துட்டு இது பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். இல்லைனா 1930 கூட நீங்கள் கால் பண்ணி அப்படின்றத கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம். தமிழ் சாங் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ ரிங் அப்ளிகேஷனில் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு கேட்கணும் ப்ரோ. ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டு, ஃபோன் நம்பர் கொடுங்க ப்ளீஸ் ப்ரோ, அமௌண்ட் அர்ஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த பேமெண்ட் இஷ்யூவில் தான் நீங்கள் அதாவது உங்களுக்கு லோன் எடுத்து கட்டியிருப்பீங்க, கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு லிமிட் கொடுக்காமல் போயிருப்பான், அதை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ரெண்டு விஷயத்துக்கு வேணால் நீங்கள் இதில் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் லோன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ரெண்டு விஷயம் பண்ணலைன்னா பாசிபிலிட்டி அதிகம். அதாவது நீங்கள் இந்த இதில் லோன் எடுத்து டிலேடாக கட்டியிருக்கக்கூடாது. இது நீங்கள் எப்படியும் வந்து கட்டியிருக்க மாட்டீங்க, ஏன்னா அதனால தான் இங்கே வந்து கேட்குறீங்க. ஸோ இல்லைனா உங்களுக்கு எந்த லோனுமே பார்த்திங்கன்னா டிஃபால்ட் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அதிகமாக இவங்க லோன் கொடுக்கறதுக்கு வந்து பவர் லோனுக்குள்ளே போகிறாங்க, அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன எரர் காமிக்குது அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள், கம்பல்சரி அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் அதே சமயம் நீங்கள் அமைதியாக விட்டாலும் அவன் அடுத்தது உங்களுக்கு லோன் கொடுக்க தான் பார்ப்பான், ஏன்னா கரெக்டாக கரெக்டாக கஸ்டமர் அவன் விட மாட்டானுங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு பவர் லோன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். ஆப்பை ஒரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ராஜா குரு, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, கேஷியலாக பார்த்தீங்கன்னா நான் லோன் எடுத்திருந்தேன், கேஷியலாக நான் லோன் எடுத்திருந்தேன், நான் எனக்கு லோன் கட்ட முடியல, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வந்து போயிட்டேன். இப்போ நான் ஃபோர் க்ளோஷர் வந்துட்டு எப்படி இதில் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் லோன் எடுத்து அதை வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் எப்படி ஃபோர் க்ளோஷர் பண்ணுறதுக்கு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்லை பிரதர். நீங்கள் ஒரு லோன் எடுத்து நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேமெண்ட் எப்படி பண்ணுறீங்களோ அதுதான் அதில் ஹிட் ஆகும். நம்ம ஒரு தடவை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் காசு வரக்குள்ளே வந்துட்டு ஃபோர் க்ளோஷர் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷனே வந்துட்டு கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படி இல்லைனா இதனுடைய ஸ்க்ரீன் இதை வந்துட்டு உங்களுக்கு என்ன எரர் காமிக்குது, என்ன உங்களுக்கு ப்ராப்ளமோ அது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறதுக்கு.
அட்டு ஏசிஏ பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறான் சார், ஹெல்ப் பண்ணுங்கள் வந்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் இது தான் நீங்கள் வந்து டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துட்டோம். அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும், நீங்கள் வேறு எதுவுமே வந்துட்டு பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபஸ்ட் எய்டு மாதிரி முதல்ல அந்த ஆப் உங்களோட அந்த உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் இருக்குன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட சொல்லிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ போய் பார்க்க சொல்லுங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், அதுவே போதும். விஷால், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா கிசத்தில் என்னோடய லோன் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு மூவ் பண்ணிட்டாங்களாம், நான் இப்போ என்ன பண்ணுறது, மோர் தென் 100 டேஸ் வந்துட்டு ஆகிடுச்சு, ப்ளீஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், டுமாரோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வேறு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அங்கே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, போய் வந்துட்டு பணத்தை கட்டுங்க இல்லை வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த ஃபைனான்ஸுக்கும் பார்த்திங்கன்னா எந்த சம்மந்தமும் கிடையாது, இது லீகலாக கோர்ட் மூலிமா தான் மூவ் ஆகும். ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி பணம் கட்டுங்க, அதை கட்டுங்க, இதை கட்டுங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு லோன் எடுத்துகிட்டு பேமெண்ட் பண்ணலைன்னா அதில் முதல்ல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சிவில் இம்பாக்டு, லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ஸு, பெனால்ட்டி, ஸோ அதுக்கப்புறம் வீடு விசிட்டிங், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லீகல் அப்படின்றது போகும். இந்த லீகல் எப்படி போகும்னா பேங்க், அதாவது எந்த ஃபைனான்ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில் போய்ட்டு அணுகுவாங்க, அதாவது அட்வொகேட் மூலிமா இது போல் நாங்கள் லோன் கொடுத்தோம் இவங்க தரல பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். ஸோ இப்படி தான் ப்ராசஸ் அப்படின்றது வந்துட்டு நடக்கும். உங்களுக்கு டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி நீ வாப்பா போலீஸ் ஸ்டேஷன் வாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு அங்கே வேலை செய்கிறவங்க ஏதாவது பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் ஸோ இத்தனை நாள் கட்டாமல் இருக்கிறது ஒரு மிஸ்டேக் தான். ஸோ அதுக்காக நீங்கள் இங்கெல்லாம் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த பணத்தை கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா இது நமக்கு சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், இப்போ ஃப்யூச்சரில் நம்ம லோன் எடுக்க முடியாது, இந்த மாதிரி நிறையா இஷ்யூ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. அட் அப்ரூக் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ நான் 2 அப்ளிகேஷன் இன்ஸ்டன்ட் லோன் வந்துட்டு வாங்கலை, பட் எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாங்க, அப்புறம் காண்டாக்ட் லிஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு தப்பு தப்பாக வந்துட்டு ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு அந்த ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே சரி, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுவாக ஆரம்பிச்சிடும், உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் லோன் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து வெளியில் வரதுக்கு தான் பிரதர் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ போய் பாருங்கள், இதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், அதை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கீங்க. அதில் இருக்க 8 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும், இதிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் இதுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதிலே கிளியராக சொல்லியிருப்பேன் பிரதர். வெங்கட் கார்த்தி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் நான் இதில் 2.5 லட்சம் வந்துட்டு ஏமாந்துட்டேன், இது எப்படி நான் ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இந்த லோன் ஆப்பில் ஆப்போட பேர் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உஷாராக இருந்திருப்பாங்க, ஏன்னா யாரும் இந்த மாதிரி ஆப் பேர் தெரிஞ்சுன்னா போக மாட்டாங்க. சரி ஓகே. ஆக்சுவலி இந்த மாதிரி இதில் நீங்கள் பணம் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வந்துட்டு நீங்கள் 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அங்கே கம்ப்ளைண்ட் ஒரு வேளை அக்செப்ட் ஆகலை, ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சைபர் செக்யூரிட்டியோட போர்ட்டலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை நியரஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதனுடைய லிங்க் கூட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருப்பேன், போர்ட்டலோட லிங்க்கு, நீங்கள் அதில் தாராளமாக நீங்கள் போய் அதில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க மணி ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அவங்க தரப்புலேருந்து வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆன்லைன் மூலிமா பணம் போகுதுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக இந்த ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சால்வ் ஆகும். ஏன்னா இதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லேட் பண்ணுறோமோ அந்த பணத்தை வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நம்ம அது வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே அக்கௌண்ட்டில் இருக்குது நம்ம அந்த அக்கௌண்ட் நம்பர் நம்மள்ட்ட இருக்குன்னா ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அபினாஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நான் அந்த ஸ்கேம் இதில் வந்து மாட்டிக்கிட்டேன், கேலரிஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஸ்கேமர் ஆக்சஸ் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்காது, நீங்கள் ஃபோட்டோ அதில் எடுத்துருப்பீங்களா அது மட்டும் தான் அவனால் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ மற்றபடி உங்களோட கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து வெளியில் வரதுக்காக நம்ம ஆல்ரெடி கிளியரான ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அதே சமயம் இதுக்கு ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. தமிழ் ஸ்டேட்டஸ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, 7 டேஸ் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டு 5 டேஸாக வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் வச்சிருக்கிறேன், ப்ராப்ளம் ஏதாவது வருமா, ஆல்ரெடி வந்துட்டு 5000 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டேன்,
ஸோ இதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் மொபைல் நம்பர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. பணம் கட்டிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணாலும் வந்துட்டு வராது, பணம் கட்டாமல் ஆஃப் பண்ணாலும் வராது. ஸோ நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் இருக்க 8 விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும், நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ரதி பிரியா, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ, ஒரு சில அப்ளிகேஷனில் நம்ம லோன் வாங்குகிறோம், நம்ம நிறையா லோன் வந்துட்டு வாங்கிடுறோம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணி ஒரே லோனாக வந்துட்டு தர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது, ஆப் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த டெப்த்து சிங்கிள் டெப்த்து அது மாதிரி வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்களேன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் ஆப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு லோன் எடுத்தது அதை திரும்ப அவங்களே எடுத்துக்கிட்டு நிறையா லோன் எடுத்துகிட்டு அதில் ஒரு லோனாக மாற்றி தர்ற ஆப் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்துட்டு சைட்டு வேணால் இருக்குது, பட் அந்த சைட்டில் நம்ம பெருசாக நம்ம போனாலும் விளக்கம் அப்படின்றது இருக்க மாட்டேங்குது. அவங்க கஸ்டம் கேர்லேயும் நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியல ஒரு சில இதிலலாம். அதனால தான் நம்ம அதை பற்றி வந்துட்டு வீடியோ போடாமலே இருக்கோம். நம்மளும் லைவாக கேட்டாலும் வந்துட்டு பெருசாக பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் சரி அதை பற்றி ஏன் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கனா எல்லோரும் அதை தேடி போவாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி இந்த 7 days அப்ளிகேஷனுக்காரன் உள்ளே வந்துடுவான். அதனால தான் அதை பற்றி நம்ம பெருசாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் கண்டிப்பாக இருக்குது, பட் அது என்ன மாதிரின்னு தான் தெரியல. அது நான் ஃபர்தராக வேணால் செக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி நிறைய பேர்ட்ட பேசியிருக்கிறோம், அதனோட டீட்டெயில் வந்தோடனே வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர். விஜய் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா 647 வந்துட்டு சிபில் ஸ்கோர் இருக்குது ப்ரோ, இதில் என்னால் லோன் எடுக்க முடியல, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் இந்த சிபில் ஸ்கோர் ஓகே, பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சிபில் ஸ்கோர் ஏன் குறைஞ்சது, அதை சரி பண்ணிட்டீங்களா, அதை சரி பண்ணி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்ப்பானுங்க பிரதர், அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவானுங்க. நம்ம இதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் அந்த வீடியோ போனீங்கனாலே உங்களுக்கே கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ எப்படி இதில் வந்து நம்ம லோன் எடுக்கிறது, எப்படி பேமெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம சிபில் ஸ்கோர் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே. காவியா தர்ஷினி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா மணி வேவ் அப்ளிகேஷன் வந்து லோன் எடுத்திருந்தேன், ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்குள்ள மொபைல் ஹேங் ஆகிடுச்சு, அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி வேவ் ஆப்பில் எனக்கு ரீபேமெண்ட் ஷெடியூலே வந்துட்டு காமிக்க மாட்டேங்குது, இது என்ன பண்ணுறது, எப்படி வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. மணிவியூவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு பேமெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களோட அஃபிஷியலுக்கு ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா ஜிபேயில் போய்ட்டு நீங்கள் மணிவியூ அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே அதில் வந்துடும், அதன் மூலிமா கூட நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணலாம். நிறையா வழிகள் இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஜிபேயில் போனீங்கனாலே வந்துடும், எனக்கு கண்டிப்பாக இதில் வராமலாம் இருக்காது, ஆப் ஒரு வரையில் கரண்ட் அப்டேட்டிங் இல்லைனா கூட இருக்கும், அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கரண்ட் அப்டேட்டிங்க்கு. சுதாகரன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா வணக்கம் சார், நல்ல அப்ளிகேஷன் அதாவது நல்ல கடன் தரும் செயலியை மட்டும் நீங்கள் வீடியோவாக போடுங்க, ஸோ அனைத்தையும் வந்துட்டு நீங்கள் போடாதீங்க, ஸோ அது வந்து குழப்பம் ஏற்படுது, ஸோ சிறந்தவர் நீங்கள், ஸோ நல்ல கடன் தரும் அப்ளிகேஷனை மட்டும் வீடியோ போடுங்க, மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், இப்படிக்கு உங்கள் இந்தியன். ஓகே, இல்லை இது நல்ல அப்ளிகேஷனா, ஏன்னா இப்போ இந்த 7 days அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி நம்ம பேசக்கொள்கிற நிறைய பேருக்கு அதனுடைய அவேர்னஸ் அப்படின்றது கிடைக்குது, அதனால தான் நம்ம அந்த 7 days அப்ளிகேஷனை பற்றி வந்துட்டு பேசுகிறோம். ஸோ அதில் என்னென்னா இதே போல் கம்ப்ளைண்ட் அட்ராக்டிவாக வச்சு உள்ளே வர வச்சு அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த லோன் எடுக்க வச்சிடறானுங்க. நீங்கள் இந்த 7 days அப்ளிகேஷனில் டேரெக்டாலாம் போய் இன்ஸ்டால் பண்ணவே முடியாது, அதனால் இந்த குழப்பம் அப்படின்றது வராது. ஒரு வேளை இந்த ஆப் இல்லை போல் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க, ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது, தேர்ட் பார்ட்டி சைட்டில் அதை நீங்கள் வந்து விபிஎன் போட்டு ஆக்சஸ் பண்ணி தான் அதை எடுக்க முடியும், அது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன ஆகுதுன்னா இவங்க அனுப்பக்கூடிய லிங்க்கில் டேரெக்டாக எடுத்துடுறாங்க, அந்த லிங்க்குக்கான அவேர்னஸ் தான் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோமே தவிர, ஸோ மற்றபடி எல்லாத்தையுமே ரேண்டமாலாம் கிடையாது. நம்ம லோனை பற்றி போடுறோம் அப்படின்னா அதில் ஃப்ரண்ட்லேயே நம்ம சொல்லிவிடுவோம் இந்த லோனுக்கானது, இது வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஒரு மாதிரி அதிலே வந்து நக்கலாக சொல்லிடுவேன் நான், இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, மானியத்தேனையெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிவிடுவேன் நான். ஸோ அதுதான் இந்த காரணத்துக்காக தான் ரெண்டு தரப்பு அப்படின்றது வந்துட்டு போட்டுட்ருக்கிறேன். இல்லை நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்றத எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும் பிரதர். ஆர்எஸ் சேனல் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ எனக்கு 2 lakh rupees வந்துட்டு லோன் வேணும் ப்ரோ, ஸோ என் அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறதுனால எனக்கு 2 lakh rupees வந்துட்டு லோன் தேவைப்படுது, இதுக்கு எந்த ஆப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி மணிவியூ கரெக்டாக இருக்கும், அப்புறம் ஃபுல்லட்டான் அதான் SMFG வந்துட்டு கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் பேசன்ஸு, அப்புறம் ஹோம் கிரெடிட், இந்த மாதிரி அப்ளிகேஷன்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரதர். அதுக்கு முன்னாடி உங்களோட சிபிலை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க, அதுக்கான வீடியோ இந்த வீடியோ கீழே இருக்கும், அதில் இருக்க மாதிரி உங்களோட சிபில் இருக்க பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். முரளிதரன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ ராங்லி சென்ட் RTGS டார்மண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு, அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் வந்துட்டு
நான் ட்ரேசபிள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்கிறாரு, அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்டு. ஸோ நான் இப்போ என்னோடய பணத்தை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அன்ட்ரேசபிள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் தெரியாமல் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய பேங்க்குக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணி இது போல் நான் இதை வந்துட்டு மாற்றி அனுப்பிட்டேன், எனக்கு எந்த பேங்க்குக்கு நீங்கள் இதை போட்டிருக்கீங்களோ அதை வந்து மாற்றி அனுப்பிட்டேன் நான், ஸோ அதை தயவு செஞ்சு எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணிவிடுங்க, எனக்கு வந்துட்டு தேவையில்லாத வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு எனக்கு தெரியாத அக்கௌண்ட்டுக்கு அன்னோன் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டுட்டேன் அப்படின்றத வந்து சொல்லலாம். கம்பல்சரி நீங்கள் பேங்க்கை தான் அப்ரோச் பண்ணணும். பேங்க் அப்ரோச் பண்ணி உடனே சொன்னீங்கன்னா உடனே அதை இது பண்ணிவிடுவாங்க, இல்லைன்னா அந்த பணத்தை எடுத்து வேறு யாராவது செலவு பண்ணிட்டாங்கன்னா அது தலைவலி ஆகிடும். ஸோ இல்லை வேறு ஏதாவது அதை எடுக்க முடியாத சூழ்நிலை போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உடனடியாக உங்களோட பேங்க்கு எந்த பிரான்ச்சிலேருந்து நீங்கள் இதை பண்ணுறீங்களோ அதில் போய்ட்டு நீங்கள் உடனடியாக வந்துட்டு பேசுங்க, கண்டிப்பாக அதை அவங்க சர்ப்பிலேருந்து அவங்களால வந்து சரி பண்ண முடியும். ஏன்னா பேங்க்கு லிங்க் வச்சுருப்பாங்க, ஸோ அதனால் அதை கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க, அது எப்படி என்னன்றதை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சீலிங் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ரிங்கில் வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ண ப்ரோ, திரும்ப வந்துட்டு வி ஆர் அப்கிரேட் அவர் சர்வீஸ் அப்படின்னு வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர் ரெண்டு விஷயத்துக்காக இது வந்துட்டு நடக்கும், சாரி வந்துட்டு ரெண்டு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சரி பண்ண முடியாது. ஒன்று இதில் லேட் பேமெண்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு நீங்கள் வேறு இதில் லோன் டிஃபால்ட்டராக இருக்கிறது. இது ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா நம்ம இதில் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு, ஸோ அடுத்து வேறு ஏதாவது ஆப் நல்ல ஆப்பாக இருந்தால் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இல்லை ரெண்டுமே கிடையாது அப்படின்னா இது அப்கிரேடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பவர் லோன் ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்குமே எனேபிள் பண்ணிகிட்ருக்காங்க அதிகமாக, அதனால தான் இந்த அப்கிரேடு அப்படின்றது வந்திருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இதில் அதாவது அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், அப்படியும் வரலனா நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு இதனோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆர் டூ டேஸில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அப்கிரேட் ஆகிடும், அப்கிரேட் ஆகாமலாம் வந்துட்டு இருக்காது அது.